அனைவருக்கும் வணக்கம். மழை காலங்களில் வீட்டின் எதிர்க்கே இதே போல் சேரும் வலிமை வைக்காதீங்க. இதை பாருங்கள், தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். மழை காலங்களில் நம்ம வீட்டின் சுற்றியும் தூய்மையாக வச்சுங்க, தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துங்க. டெங்கு காய்ச்சல் வரும், பல நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தண்ணி தேங்கி நின்னாவே கொசு தான் வரும். இதை பாருங்கள், மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். இதே போலலாம் வீட்டின் எதிர்க்கே சேதியும் வளையமும் வைக்காதீங்க, தண்ணி நிற்காத அளவுக்கு பார்த்துங்க. அந்த தண்ணி நின்னாவே அதில் வந்து கொசுகள் உட்காரும், அதனால் பல காய்ச்சல் வரும், டெங்கு காய்ச்சல் வரலாம், எல்லா நோயுமே வரலாம். பார்த்துங்க, மழை காலங்கள்லாம் வீட்டின் சுற்றியும் தூய்மையாக வச்சுங்க, தண்ணி அதிலும் தேங்கி நிற்காமல் பார்த்துங்க. வருங்க, இதே போல் தண்ணி நின்னால் என்னங்க ஆகும், அதில் கொசு உக்காரும், அது அந்த கொசு வந்து நம்மளுக்கு கடிக்கும், அதனால் பல காய்ச்சல் வரும், அதனால் நம்மளுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். மழை காலங்களில் நம்ம வீட்டின் சுற்றுமே தூய்மையாக வச்சுங்க, தண்ணி தேங்காமல் பார்த்துங்க, சேரும் வலிமை வைக்காதீங்க தயவுசெய்து. மழை நீர் அது அதுலேயும் தேங்காய் மட்டையில் கண்ணாடி பாட்டில் இதே போல் எங்கன்னா தண்ணி தேங்கி நின்னால் அந்த தண்ணி கீழே சாய்ச்சி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.